கோவை துணியலூர் அடுத்த வடமதுரை மற்றும் கேஸ் கம்பெனி பகுதிகளில் அதிமுக கழக செயலர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் கவுண்டமலை சட்டமன்ற உறுப்பினர் பி.ஆர். அருண்குமார் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். கோவை துணியலூர் அடுத்த வடமதுரை எஸ்.எஸ். கமலேஷ் திருமண மண்டபத்தில் அதிமுக கோவை புறநகர் வடக்கு மாவட்டம் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியநாயக்கன்பாளையம் கிழக்கு ஒன்றியம் நரசிம்மநாயக்கன்பாளையம் பேரூராட்சி கழக செயல்வர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டமும் கேஸ் கம்பெனி அருகே உள்ள தாரிகா மஹாலில் பெரியநாயக்கன்பாளையம் பேரூராட்சி நம்பர் 4 வீரபாண்டி பேரூராட்சி கோவை குடலூர் நகராட்சியைச் சேர்ந்த கழக செயல்வர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இரண்டு கூட்டத்திற்கும் கோவை புறநகர் வடக்கு மாவட்டம் செயலாளர் மற்றும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் பி.ஆர். அருண்குமார் தலைமை தாங்கி பேசினார். இதில் கழக அமைப்பு செயலாளர்கள் மற்றும் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஏ.கே. செல்வராஜ், கோவை புறநகர் வடக்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் மற்றும் முன்னாள் எம்எல்ஏ ஓ.கே. சின்னராஜ், கழக செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் கே. கல்யாண சுந்தரம் ஆகியோர் முன்னிலை வகித்து பேசினர். இதில் நிர்வாகிகளுக்கு கழக வளர்ச்சிப் பணிகள் மற்றும் மக்கள் பணிகள் குறித்து அடையாள அட்டைகள் குறித்தும் வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவது குறித்தும் எடுத்துரைத்தனர். இதில் பெரியநாயக்கன்பாளையம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் கே.வி.என். ஜெயராமன் அனைவரையும் வரவேற்று பேசினார். மருத்துவரணி செயலாளர் டாக்டர் துரைசாமி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் மணிகண்டன், மீனவரணி செயலாளர் ஜெகன், மகளிர் அணி செயலாளர் விமலா, பெரியநாயக்கன்பாளையம் ஊராட்சி ஒன்றிய துணைத்தலைவர் பூக்கடை ரவி, ஒன்றிய கவுன்சிலர் மாணிக்கம் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். முதல் கூட்டத்தில் நரசிம்மநாயக்கன்பாளையம் பேரூர் கழக செயலாளர் ஆனந்தன், டியூகாஸ் முன்னாள் துணைத்தலைவர் செல்வராஜ், குருடாம்பாளையம் ஊராட்சி தலைவர் டி. ரவி, அசோகபுரம் ஊராட்சி தலைவர் ரமேஷ், துணைத்தலைவர் ஆடிட்டர் சண்முக சுந்தரம் உட்பட பெரியநாயக்கன்பாளையம் கிழக்கு ஒன்றியம் நரசிம்மநாயக்கன்பாளையம் பேரூர் கழக செயல்வர்கள் மற்றும் வீராங்கனை திரளாக கலந்து கொண்டனர். இரண்டாவது கூட்டத்தில் இளைஞர் அணி இணைச் செயலாளர் சசிகுமார், கோவை கூடலூர் நகர கழக செயலாளர் குருந்தாசலம், பெரியநாயக்கன்பாளையம் பேரூர் கழக செயலாளர் ரகுநாதன், நம்பர் 4 வீரபாண்டி பேரூராட்சி கழக செயலாளர் ராமதாஸ், கூட்டுறவு சங்க முன்னாள் தலைவர் தனபால் உட்பட கழக மாவட்டம் சார்பு அணி, ஒன்றிய கழகம், பேரூராட்சி கிளைக்கழக செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் திரளாக கலந்து கொண்டனர்.